குருவின் திருவடி சரணம் குருவின் மலரடி போற்றி அன்பார்ந்த சிந்தனையாளர்களே சான்றோர் பெருமக்களே இருவாள் மெய்யன்பர்களே திருப்பூர் மண்டலத்தின் சார்பாக ஒரு அற்புதமான இந்த நிகழ்வு இந்த இனிய மாலை பொழுது நிலை ஆன்மீக வாழ்வியல் உபதேசங்கள் பாகம் மூன்று நிகழ்ச்சிக்கு அற்புதமாக தவம் நல்கிய பேராசிரியர் அவர்களுக்கும் வரவேற்புரி நல்கிய மதன் ஐயா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அத்துணை வேதாத்ரி தூதுவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினை துவக்குவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு ಗುರುದೇವೋ ಮಗೇಶ್ವರ ಗುರುಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರು ಗುರುದೇವೋ ಮಗೇಶ್ವರ गुरु साक्षात्ब्रह्म गुरु परब्रह्म तस्मै श्री गुरवे नमः வாழ்க வளம்புடன் இறையர்களும் குருளும் ஆன்மீக வாழ்வியலுக்கு சூற்றுமமாக எழுந்தருளட்டும் சிந்தனையாளர்களே சான்றோர் பெருமக்களே ஐயா கூறியது போன்று கடந்த வகுப்பிலே இரவு உறங்க செல்கின்ற நேரத்தில் ஆரம்பித்து தூக்கம் காலை எழுதல் காலை என்னென்ன செய்ய வேண்டும் பல் துலக்குதல் முதல் மலம் கழித்தல் சிறுநீர் கழித்தல் குளித்தல் திருநீர் இடுதல் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இப்போ பெண்கள் வந்து காலையில் வந்து வெளியில வந்து கோலம் போடுவார்கள் அது வந்து ஒரு அழகுக்குன்னு நிறைய பேர் வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் இப்ப பழைய காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீடும் வந்து கிராமங்களாக இருந்தது இன்னைக்கு வந்து நகரம் வந்ததுனால தடைப்பட்டு போச்சு அந்த அதிகாலை முற்றத்தை கூட்டி தெளித்த பின் வாசலில் அழகாக கோலம் இடுவது நம்முடைய மரபு ஆனா இதுல வந்து தனிப்பட்ட சிறப்பு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஒரு பெரிய பௌதிக உண்மை அதுக்கு உள்ளே அடங்கியிருக்கிறது மனிதர்கள் பிற உயிரினங்களுக்கு கருணை காட்டி வாழ்வதற்காக அநேக உதாரணங்கள் நம்மிடையே கொடுத்திருக்கின்றார்கள் நாம் உணவாக பயன்படுத்தக்கூடிய அரிசியினுடைய பொடியைத்தான் முற்காலத்திலே கோலம் போடுவதற்கு பயன்படுத்தினார்கள் இன்றும் நிறைய இல்லங்களில் அந்த அரிசி மாவை மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் நாம் உணவருந்த முன் எறும்பு முதலிய சிறு பிராணிகளுக்கு உணவளிப்பது என்பது மனித தர்மத்தினுடைய ஒரு பாகம்தான் இந்த கோலம் இடுதல் இந்த கோலம் இட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் எறும்பு முதலியவை புகுந்து அந்த மாவை வந்து அது தான் உணவாக எடுத்துக்கொள்ளும் இப்ப காலையில நம்மளுடைய எழுந்துக்கும் போதே நம்மளுடைய சனாதனம் என்ன சொல்றதுன்னா வந்து துன்பப்படுகின்ற உயிர்களுக்கு என்னாலான ஒரு உதவியை செய்வேன் அதை நமக்கு வந்து அந்த இடத்துல இருந்தே வந்து நமக்கு வந்து ஆரம்பிச்சு கொடுக்கறது சரி இப்ப எழுந்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் உடற்பயிற்சின்னு ஒண்ணு இருக்கே இந்த உடற்பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது தொன்று தொட்டு நம்மிடையே இருந்து வருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் இந்த சூரிய நமஸ்காரம் வந்து அந்த காலத்துல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம கூட உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில கூட பாருங்க ஆறு மணிக்கு நம்ம நம்ம தினமும் மண்டலத்துல பண்ணும் பண்ணும்போது கூட சொல்றாங்க பாருங்க முதல்ல சூரிய நமஸ்காரம் ஒரு ஜோடிதான் செய்யறோம் வலது காலக்கு இடது காலுக்கு பண்றோம் ஆனா முற்காலத்துல எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு ஜோடிகள் இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்வார்கள் இப்ப நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல இருக்கும் பொழுது அந்த பனிரெண்டு ஜோடிகள் முடிச்சதுக்கு அப்புறம்தான் அடுத்த வேலைக்கே விடுவாங்க விடமாட்டாங்கல்லாம் அது வந்து ஒரு அடிப்படை அது அதில் வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கல இந்த பாரத மக்கள் வந்து குறிப்பாக இந்த பாரத தேசத்திலே பின்பற்றி வந்த ஒரு ஒரு ஆச்சார முறை தான் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் அது உடல் மற்றும் மனசை உறுதி அடைவதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் நம்மை அமைதி நிலையிலேயே இருக்கச் செய்வதோடு மட்டுமல்லாமல் உடல் பாகங்களிலே ஆற்றலையும் சக்திகளையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி சூரிய நமஸ்காரம் இப்ப மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து இப்ப வந்து நிறைய பின்பற்றிருக்கிறாங்க இப்ப அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் இல்லைன்னா சன் பாத்துன்னு எடுக்கிறாங்க அந்த பேர்ல வந்து இதே சூரிய நமஸ்காரத்தை உட்படுத்தி அதற்கு காலத்திற்கு தகுந்தவாறு சில உடற்பயிற்சிகளை மாற்றம் பண்ணிருக்கிறாங்க இப்ப சூரிய நமஸ்காரம் பண்றதுனால நமது உடலில் உள்ள எல்லா மூட்டுகள் குறிப்பா அந்த மூட்டுகளுக்கு வந்து அசைவு ஏற்படும் இன்னைக்கு வந்து எவ்வளவு விளம்பரங்கள்லாம் வந்தாலும் இயற்கையிலேயே வந்து விட்டமின் டி சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரே அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா சூரியனுடைய கதிர்கள் மட்டும்தான் அப்ப இந்த சருமத்துல வந்து விட்டமின் டி உற்பத்தி செய்யும் திறன் காலையில சூரிய ஒளி கதிர்களுக்கு அந்த காலையில வர சூரிய உதிர்கிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு குறிப்பாக இன்னைக்கு வந்து அதாவது சூரியன் உதயம் அப்படின்னு நீங்க கேலண்டர்ல பாத்தீங்கன்னா அதுல போட்டிருப்பாங்க இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் போட்டிருப்பாங்க நம்ம வீட்டு மாடியில போய் நின்றுகிட்டு கூட நம்ம வந்து சூரியன் நமக்கு மழை காலமா இருந்தாலும் ஒரு மேகமூட்டமா இருந்தாலும் சூரியன் நமக்கு தெரியலன்னா கூட அது அந்த நேரத்துல உதயமாயிடும் அந்த நேரத்துல அந்த கிழக்கு நோக்கி அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்வார்கள் அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த கால்சியத்தினுடைய உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்தும் திறன் அதுக்கு உண்டு ஏன் கால்சியத்தினுடைய திறனை கட்டுப்படுத்தணும்னு ஒரு கேள்வி உண்டு உண்டு இல்லங்க எல்லாருக்கும் கால்சியத்தினுடைய கால்சியம் சத்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோமே நம்ம வந்து எல்லாரும் வந்து ஒரு விஷயத்த வந்து கால்சியம் கால்சியம் தான் பாக்குறமே தவிர அதுக்கும் மூலம் உடம்புக்குள்ள ஒண்ணு இருக்கு அதை நம்ம எல்லாருமே விட்டுடுறோம் ஏன்னா எல்லாமே வந்து வியாபார நோக்கில் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து விட்டு விடுகின்றோம் கால்சியம் வந்து ஒரு உடல்ல ஒரு கட்டுக்குள்ளதான் இருக்கணும் அந்த கால்சியத்தை கட்டுப்படுத்துகின்ற திறன் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் அதாவது அந்த கிழக்கு நோக்கி இந்த பயிற்சியை செய்யும் பொழுது அதுக்கு இந்த அந்த திறன் உண்டு அது ஏன் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கட்டுக்குள்ள இருக்கும்போது மெக்னீசியத்தினுடைய அளவு தான் ஒரு உடலுக்குள்ள சரியான முறையில இருக்கணும் இந்த மெக்னீசியத்தினுடைய அளவு ஒரு உடலுக்குள்ள வந்து சரியான முறையில இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகள் வந்துவிடும் அந்த மூட்டு இருக்கிற இடம்லாம் வந்து ஒரு கொதிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சூடாக இருக்கும் அடிக்கடி வீக்கம் ஏற்படும் இப்படி நிறைய பிரச்சனைகள் மருத்துவ ரீதியாக சந்திப்பார்கள் எல்லா மக்களுமே இப்போ மெக்னீசியம் அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து நான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மருத்துவம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா உடனே நம்மளை வந்து பயமுறுத்திடுவாங்க நம்மளை உடனே பயமுறுத்திட்டு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லா டெஸ்டும் நம்ம எடுப்போம் அப்புறம் கையில வந்து லைஃப் லாங் ஒரு மாத்திரையை சாப்பிட சொல்லிடுவாங்க நம்மள இந்த மாத்திரை மருந்து இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து இப்ப வந்தது அப்ப அந்த காலத்துல வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க இந்த காலையில ஒரு அரை மணி நேரமும் மாலையில ஒரு அரை மணி நேரமும் நம்ம தேகத்தை வந்து சூரியனுடைய வெளிச்சத்துல காமிச்சாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது நிறைய பேர் எல்லோருமே சூரிய நமஸ்காரம் செய்தார்கள் கேட்டால் எல்லோருமே சூரிய நமஸ்காரம் செய்யல நிறைய பேர் பண்ணாங்க அந்த காலத்துல பண்ணாதவங்க எல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் அந்த சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர்கள் அந்த உடல் மேல படும்படி வச்சுக்கிட்டாங்க ஏன்னா காலையில சூரியன் உதயம் ஆறுதுல இருந்து ஒரு முப்பது நிமிஷம் இருக்கும் அந்த விட்டமின் டினுடைய சக்தி மாலையில அதே மாதிரி சூரியன் அஸ்தமனம் ஆகும் பொழுதும் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் மாலையில அஞ்சே முக்கால் மணிக்கு ஆறு மணிக்கு அஸ்தமனம்னா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து அஞ்சரை வரைக்கும் அது கிடைக்கும் அதனால தான் நிறைய பேர் பாருங்க காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து சாயங்காலத்துல வந்து ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு வாக்கிங் போவாங்க இப்ப நமக்கெல்லாம் வேலை இருக்கு அஞ்சு மணிக்கு வாக்கிங் போனா எங்க ஆபீஸ்ல நான் வாக்கிங் போனோம் ஆஃபீஸில் சொன்னோம்னா விடுவாங்களே நம்மள விட மாட்டாங்களே அப்ப தான் நமக்கு வந்து உடற்பயிற்சி நமக்கு கொடுத்துருக்குது நம்ம உடற்பயிற்சியே வந்து ஒரு வித்தியாசமானது ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கோடு ஒத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நம்முடைய பயிற்சி குரு நமக்கு கொடுத்திருக்கின்றார் அப்ப நம்ம அதனுடைய இந்த சூரிய நமஸ்காரமும் நம்ம வந்து செய்யும் பொழுது இது வந்து அறிவியல் துறைகளே வந்து இன்னைக்கு வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க உடல் உறுப்புகள் உறுதி பெறுவதால் காச நோய் அணுக்களின் ஆக்கிரமிப்பை தடுக்கின்றதுன்னு ஆராய்ச்சியிலேயே சொல்றாங்க இன்னைக்கு இப்ப தொடர்ச்சியாக சூரிய நமஸ்காரம் யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து அகால வயது வயது முதிர்ச்சியை தடை செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து விஞ்ஞானமே சொல்லிடுச்சு இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு மூட்டுகள் நன்றாக பலமடைகின்றன இன்றைய விஞ்ஞானம் சொல்றது இது தொப்பை வயிறு வருவதை கட்டுப்படுத்த முடிகிறது சூரிய நமஸ்காரத்தால மனசுக்கும் உடலுக்கும் உற்சாகத்தை நிலை நிறுத்துவது இந்த சூரிய நமஸ்காரம் இப்போ இந்த சூரிய நமஸ்காரம் நம்ம வந்து கண்டிப்பாக தினமும் வந்து செய்தால் நல்லது அதே போன்று நிறைய பேர் வந்து ஒரு சில தவறுகள் செய்றாங்க யார் அதாவது புதுசு புதுசா யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அதையே நம்ம வந்து புடிச்சுக்கிறோம் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அது வந்து ஒத்து வந்திருக்கலாம் அதையே வந்து எல்லாரும் புடிச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒரு தப்பு செய்றாங்க அதாவது வந்து சூரியன் அந்த உதிக்கிற நேரத்துல கண்களை இமைக்காமல் கண்களை திறந்து கொண்டு அப்படியே சூரியனை பார்ப்பாங்க அப்படி சூரியனை பார்த்தால் அது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஒரு அபிப்ராயம் அது மாதிரி நிறைய பேர்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா அது மாதிரி கிடையாது சூரியன் அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க அனைவருக்குமே தெரியும் நம்மளுடைய கண்களிலே ஆறு வகையான தசைகள் மசில்ஸ் நம்ம கண்கள்ல இருக்குது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கண்ணிலே இருக்கின்ற இருக்கத்தை போக்குவதற்கு நம்ம கிட்ட கண் பயிற்சி இருக்கு ஆனால் அதே நேரத்திலே சூரிய நமஸ்காரம் செய்ய செய்கின்றவர்கள் அந்த சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே கண்களை மூடிய நிலையில தான் சூரியனை பார்க்கணும் ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே கண்களை மூடிய நிலையில் சூரியனை பார்க்கும் பொழுது அந்த கண்களுடைய மூடிய நிலையில அந்த மேல் தோல் மேலே அந்த சூரியனுடைய அந்த புற ஊதா கதிர்கள் விடும் பொழுது அந்த தசைகளில் இருக்கின்ற இறுக்கத்தை கட்டுப்படுத்தி கண்களுக்கு சீரான ஒளியை கொடுத்து கண்களிலே எந்த விதமான கோளாறுகளையும் வராமல் செய்கின்ற அற்புதமான பயிற்சி கண்களை தான் சூரியனை பார்க்க வேண்டும் கண்களை திறந்து அல்ல யாபகம் வச்சுக்கங்க அது கண்களை திறந்துக்கிட்ட மாதிரி பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அப்போதைக்கு ஏதோ ஒரு பிரமிப்பா இருக்கும் அது ஆனால் நாளடைவில் வந்து அது வந்து அந்த கண்கள்ல வந்து ஒரு துளை விழுந்து விடும் அப்படின்னு இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானமே வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க எனவே சூரிய நமஸ்காரம் என்பது ஒரு அற்புதமான பயிற்சி இப்ப நம்ம உடற்பயிற்சி கூடயே வந்து இந்த சூரிய நமஸ்காரத்தை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து சேர்த்துட்டோம் அப்ப அந்த சூரிய நமஸ்காரத்தை ஏற்கனவே சேர்த்ததுனால முடிந்த அளவிற்கு யார் யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்ய முடியுமோ தினமும் செய்வது உத்தமம் அது செய்யும் பொழுது நம்ம உடற்பயிற்சி செய்வதற்கு நமக்கு அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு வாமப்பு நமக்கு யோகாசனத்திற்கும் வாமப்பு உடற்பயிற்சிக்கும் வந்து ஒரு வாமப்பு அது உண்டு அது முறையில அதை வந்து சரியான முறையில நம்ம வந்து செய்யணும் ஒன்று இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தெய்வ வழிபாடு இதெல்லாம் முடிச்சாச்சு உடற்பயிற்சி முடிச்சாச்சு காலைக்கடன் முடிச்சாச்சு இதெல்லாம் முடிச்சாச்சு அடுத்தது தெய்வ வழிபாடு இந்த தெய்வ வழிபாட்ல நம்ம வந்து போன வகுப்பில் வந்து திலகமிடுதல் திருநீர் பூசுதல் இதை பத்திலாம் நம்ம வந்து போன வகுப்புல நம்ம வந்து பார்த்தோம் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க கோவிலுக்கு போற பழக்கம் இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறைகள்லயே வந்து தெய்வத்தினோட தெய்வ பூஜைகள் செய்வார்கள் நிறைய குடும்ப எல்லா குடும்பத்திலையும் செய்வாங்க அது வந்து இப்ப நம்ம சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வயசானவங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த குளிச்சு முடிச்சுட்டு வந்து அந்த துணியோடையே அந்த பூஜை புனஸ்காரங்களை அவங்க வந்து செய்வாங்க அதுல வந்து ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு நமக்கு வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்க ஈரத்துணியை உடுத்திக்கிட்டே ஒரு காரியத்தை நம்ம செய்தால் அது வந்து வயித்துக்கு வந்து ஒரு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப குளிச்சுட்டு ஈரத்துணி உடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு தரிசனம் செய்யும் பொழுது பூரண பரிசுத்தம் மட்டுமே அதிலிருந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா இப்ப நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல கோயில்கள்ல குளங்கள்ல நதியிலே குளித்து ஈரத்துணியோடு பக்தர்கள் வந்து அந்த கோயிலுக்கு தரிசனம் செய்வதை நம்மளே வந்து காலையில பார்த்திருப்போம் நிறைய இடங்கள்ல அப்படி செய்வதனால வயிற்றுக்கு தீங்கு என்று பலர் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஈரத்துணி அந்த நேரத்திலே உடுத்துவதனால நன்மையே உண்டாகின்றது என்று விஞ்ஞானமே சொல்லுகின்றது ஏன் அப்ப நம்ம முன்னோர்கள் ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னா அதுல வந்து நிச்சயமா அதுல வந்து ஒரு ஒரு மடத்தனமான எந்த விதமான விஷயமும் இருக்காது நம்ம முன்னோர்கள் அனுபவசாலைகள் இப்ப நாம உண்ணுகின்ற உணவு குடிக்கின்ற நீர் இதுல ஏராளமான நோய் எணுக்கள் மற்றும் விஷப்பொருட்கள் இருக்குது இந்த விஷப்பொருட்களே இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த உணவு அந்த மாதிரி உணவுகள் நமக்கு உள்ளே போகும்போது நம்முடைய ஜீரணம் வந்து பாதிக்கப்படும் அப்ப சரியான ஜீரணம் வந்து ஒரு உடல நடக்காமல் இருந்ததுன்னா மலக்கழிவுகள் பிரச்சனை நமக்கு வந்துவிடும் மலச்சிக்கல் அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வயிற்றுல வந்து வெப்பம் அதிகமாகிவிடும் அந்த வயிற்றுல வெப்பம் அதிகம் ஆயிடுச்சுன்னா உடல்ல கணச்சூடுன்னு சொல்லுவாங்க உடல்ல அதிகமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த ஈரத்துணியை உடுத்திக்கிட்டு கோவிலுக்கு போவாங்க வீட்டுல பூஜை ரூம்லயே ஈரத்துணியோட சில பேர் வந்து அந்த தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க அப்ப அந்த நேரத்துல அந்த துணியை உடுத்திக்கிட்டு அந்த இறை வழிபாட்டுல ஒருவர் இருக்கும் பொழுது அந்த வயிற்றுனுடைய வெப்பத்தை குறைப்பதற்காகத்தான் அது போல நம்ம முன்னோர்கள் செய்தார்கள் இதை வந்து இன்றைக்கு இருக்கிற நவீன விஞ்ஞானம் அதே மாதிரி இயற்கை மருத்துவ முறையும் இன்றும் அதை வந்து சரி என்று இயற்கை மருத்துவ முறையை வந்து இன்னைக்கு வந்து அதை கிளீனா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வந்து நம்மளால வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து நம்ம வந்து அது மாதிரி ஒரு நமக்கு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம அதை என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி நம்ம வந்து அது மாதிரி வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமா அதுல வந்து பலன் வந்து நூத்துக்கு நூறு சதவிகிதம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்ப அந்த கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் கேட்பாங்க கோயிலுக்கு போறியாப்பா கோயில வந்து வளம் வந்து வளம் வந்தியா அப்படின்னு கேட்பாங்க இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கோயில வளம் வந்தியான்னு கேட்டா கோயில சுத்தி வந்தியா அப்படின்னு நம்ம வந்து வளம்னா சுற்றுதல் தெரியும் அப்ப கோயிலுக்கு போனா வந்து வலம் வர மறந்து விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு வந்து அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கார்த்தாலே சாயங்காலத்திலே பொதுவாக உடற்பயிற்சியின் வேலைகளாக நம்ம நிறைய வந்து பழக்கத்தை நம்ம வந்து வச்சிருக்கிறோம் இப்ப இந்த கோயிலை வளம் பெறுவது ஒரு நல்ல உடற்பயிற்சியாக அந்த காலத்திலே வந்து முன்னோர்கள் சொன்னாங்க காலையில மாலையில ரெண்டு வேலையும் பாருங்க இன்னைக்கும் சில வீட்டுல இருக்க பெரியவர்கள்லாம் காலையில ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க சாயந்தரம் என்ன கேட்டா கோவிலுக்கு போன மாதிரியும் இருக்கு ஒரு வாக்கிங் பண்ண மாதிரியும் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போ இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உடலுக்கு தேவையான ஒரு உடற்பயிற்சி செய்வதற்கான சக்தியை அதிகரிக்கிறதுன்னு ஒண்ணு ஒரு சாரர் வந்து இத வந்து சொல்றாங்க இப்ப கோவிலை வலம் வருதல் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வலது பக்கமாக கோவிலை வருதல் என்பதே வலம் வருதல் என்று பௌதிகத்திலே சொல்லப்படுகிறது கோவிலை வளம் வருவது வலச்சுரலாகத்தான் அப்ப அப்படி செய்வதால் நாம் வந்து இறைவனுடன் கூடுதலாக நெருங்குகின்றோம் என்று ஆச்சாரியர்கள் நமக்கு வந்து நிறைய படிப்பினையை வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படி கோவிலை வலச்சுரலாக வலம் வரும்போது நம்முடைய ஜென்மங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை வலம் வரும் பொழுது நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் வந்து ஒன்றாது பலவிதமான சிக்கல்கள் சூழ்நிலைகள் வாழ்க்கையில இருக்கிறதுனால அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அந்த கோவில்ல சுத்தும் பொழுதே தன்னுடைய கஷ்டங்களை எனக்கு இந்த கடை எனக்கு இதை நிவர்த்தி பண்ணு அதை நிவர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுழ வளச்சூழலை சுத்தி வருவாங்க அப்ப தன்னுடைய குறைகளை பற்றி சொல்லும் பொழுது மனம் அந்த குறைகள் அந்த குறைகள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அல்லது நபர்கள் மீது மனசு வெளிய போயிடும் அப்ப அந்த உடல் மட்டும்தான் அந்த கோயில சுத்தி வரும் இந்த மனசும் ஆத்மாவும் அந்த இடத்துல இருக்காது அப்ப அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் நீ கோவிலை வலம் வரும் பொழுது தினமும் பாருங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில வளம் வரும்போது அப்படியே வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாங்க மொன மொன மொனன்னு அப்படியே பண்ணிட்டே போவாங்க இன்னான்னு கேட்டா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது போ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து உபாம்ச பிரார்த்தனை அப்படின்னு பேர் நம்ம வந்து மூன்று வகைகளில் இறைவனிடம் பிரார்த்தனை நமக்கு இருக்கு அது பேர் ஜபம்னு பேர் வைக்கரி ஜபம் உபாம்சு ஜபம் மானச ஜபம் அப்படின்னு மூன்று இருக்கு மூன்று வகையான பிரார்த்தனைகள் இறைவனிடம் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதுல மகரிஷி நமக்கு கொடுத்தது வந்து இந்த மூன்றாவது வகை மானச ஜபம் எதையும் நீ வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே கேட்கலாம்னு மகரிஷி வந்து அதுதான் இருக்கிறதுல சிறந்ததுன்னு நம்ம முன்னோர்களும் சொல்லிருக்கிறாங்க சாஸ்திரங்களும் அதையே தான் உயர்ந்தது என்று சொல்லி இருக்கின்றார்கள் இப்ப அந்த காலத்துல என்ன பண்ணாங்க உன்னுடைய குறைகள் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் எல்லாமே அதனால நீ வந்து இறைவனை வலம் பெறும் பொழுது வலம் வருதுன்னா வளச்சூழல வளது வலதுல இருந்து இடது பக்கமாக இறைவனை நீ அந்த ஆலயத்துல ஒரு களம் திணிக்கப்பட்டிருக்கிற அந்த கொடிமரத்திலிருந்து தொடர்பை ஏற்படுத்தி அந்த கருவறையிலே அந்த களத்தை கொடுத்திருப்பாங்க அந்த களத்தை அந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க கொடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மகரிஷிய சொல்லியிருக்காரு உங்களுக்கே தெரியும் மந்திரம் மந்திரத்தின் மூலமாக எந்திரத்திலே தந்திரமாக அந்த சக்தியை என்ன பண்ணிருக்காங்க பெனட்ரன் பண்ணிருக்காங்க அந்த பெனட்ரன் பண்ண சக்தியை என்ன பண்ணிருக்காங்க அந்த சுவாமியினுடைய சிலைக்கு அடியில வைப்பாங்க பீட்டத்துல வைப்பாங்க அந்த பீட்டத்துல அதை வச்ச உடனே அந்த பீடத்தை என்ன பண்ணுவாங்க அதுக்கு மேல சுவாமியினுடைய சிலையை வச்சுட்டு அந்த பீடத்தை சுத்தி என்ன பண்ணாங்க ஒரு மூலிகையை தடவுவாங்க அதுக்கு பேர் என்னன்னு பேரு நமக்கு கோவில் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க நமக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டபந்தனம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எட்டு விதமான மூலிகைகள் எட்டு விதமா அந்த எட்டு விதமான மூலிகைகளினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து காஸ்மிக் எனர்ஜி வான்காந்த ஆற்றலை ஒரே இடத்தில் அபரிதமாக குவிக்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல இருக்கு இப்ப என்ன ஆச்சு இந்த மந்திரத்தின் மூலமாக இந்த தாமிர தகட்டிலே அந்த எந்திரத்திலே அதிர்வலைகளை ஏற்படுத்தி தந்திரமாக என்ன பண்ணிருக்காங்க அந்த சுவாமி சிலைக்கு கீழே வச்சுட்டு அதுக்கு மேல அந்த விக்கிரகத்தை வச்சாச்சு இப்ப சுத்தி இந்த அஷ்டபந்தனத்தால் அது வந்து மூடிடுவாங்க இப்போ காஸ்மிக் எனர்ஜி வந்து ரிசீவிங் ஆகணும் அந்த விக்கிரகத்துக்கு ஏற்கனவே கீழிருந்து ஒரு வைப்ரேஷன் வந்துகிட்டு இருக்கும் அந்த வைப் அந்த தகட்டின் மூலமாக அதிலிருந்து கொடிமரத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கும் புராதன கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்து நியமனப்படி பார்த்திருக்கிற கோயிலா அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து காலம் காலமாக ஆயிரம் ஆண்டுகள் முன்பு கட்டிய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும் கொடிமரத்திற்கும் கர்ப்ப கிரகத்திற்கும் தொடர்பு உண்டு இந்த அஷ்ட பந்தனம் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணும் இந்த காஸ்மிக் எனர்ஜி வரத்துக்கு ஒரு வழி வேணும் இல்லையா உள்ளுக்குள்ள டைரக்டா இறங்கணுமே ஏன் அப்படின்னு அப்பதான் என்ன கேட்டீங்கன்னா அந்த சுவாமியினுடைய சிலைக்கு நேர தலைக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கும் அதுக்கு மேலதான் அதுக்கு மேல கலசம் வெளிப்பக்கத்துல இருக்கும் அந்த கலசத்தினுடைய அடிப்பாகத்திற்கும் இந்த கர்ப்ப கிரகத்தினுடைய இந்த ரூஃபுளுக்கு நடுவுலையும் பாத்தீங்கன்னா ஒரு பிரபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் ஒண்ணு இருக்கு அது வந்து காடுகள்ல வந்து அது வந்து பெரிய தான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த மரத்தை இன்றைக்கு கேரளாவில் அந்த மரங்கள் நிறைய இருக்கு இந்த பிரபாவளி மரம்னு ஒரு மரம் இருக்கு இந்த பிரபாவளி மரத்து தான் அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா இருக்கிறதுலயே வந்து வான் காந்தத்தை உடனடியாக எப்பவுமே சதாசர்வ காலமும் அதிகமாக ரிசீவ் பண்ற சக்தி அந்த பிரபாவளி மரத்துக்கு மட்டும்தான் உண்டு அந்த பிரபாவளி மரத்தினுடைய துண்டத்தான் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேல வச்சு அதுக்கு மேல அந்த கலசத்தை வச்சிருப்பாங்க அப்ப அந்த கலசத்தின் வழியாக காஸ்மிக் எனர்ஜி தாமிரம் உள்ளே இழுத்து இந்த பிரபாவளி மரம் என்ன அத்தனை ஆற்றிலும் நேரா உள் வாங்கி அந்த விக்கிரகத்துக்கு மேல டைரக்டா அப்படியே கொடுக்கும் அப்போ கொடுக்கும் பொழுது கீழிருந்து ஒரு சக்தி போறது இல்லை அந்த தகட்டினுடைய அதிர்வலைகள் பிளஸ் கொடிமரத்திலிருந்து ஒரு அதிர்வலைகள் போகும் அதெல்லாம் ரொம்ப சூக்மமா இருக்கும் ஒரு ஆலயத்துக்குள்ள அந்த காந்த கலத்தை அப்படிதான் இருக்காங்க அந்த இடத்துல அப்ப அந்த இடத்துல போகும் பொழுது நமக்கு வந்து பலவிதமான நம்ம அங்க போய் நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து நம்ம வந்து என்ன கேட்குறோம் நம்ம வந்து எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறோம் அது மாதிரி கேட்கக்கூடாது நம்மை படைத்த இறைவனுக்கு எல்லாம் நமக்கு கொடுக்கணுன்றது இறைவனுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீ வந்து இறைவன்கிட்ட போய் வந்து எந்த யாச்சகமும் பண்ணக்கூடாது அந்த சுத்தி வரும்போது என்ன சொன்ன நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அந்த முன முண முனன்னு சொல்லிட்டு வருவாங்க அது பேர் என்ன கேட்டிங்கன்னா வந்து உபாம்சு பிரார்த்தனை அப்படின்னு பேர் அந்த உபாம்சு பிரார்த்தனை என்ன கேட்டீங்க என்னுடைய பிரார்த்தனை நான் வந்து வெளியில சுயாட்சியும் சொல்ல மாட்டேன் சொன்னா பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாமே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யானி யானிச பாபணி ஜன்மாந்திர கிருதா நிசதானி தானி வினசந்தி பிரதர்ஷனி பதே பதே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மா ஜென்மாவா இந்த உடலை எடுத்து நான் வந்திருக்கிறேனே நான் வந்து உன்னால தான் இந்த உலகத்துல எனக்கு பிறப்பு இறப்பு எல்லாமே உன்னால தான் எனக்கு இந்த ஜென்மால வந்து எனக்கு இருக்கிற பாவங்களை உன்னை வலம் வரும் பொழுது அந்த பாவத்திலிருந்து என்னை நீ விடுவிப்பாயாக அவ்வளவுதான் அப்ப இதுல வந்து எங்க நமக்கு வந்து வேண்டுதல்கள்னு தனியா இருக்கு எங்காவது இதுல இதுக்கு பேர் தான் வந்து உபாம்சு ஜபம் அப்படின்னு பேர் அப்ப இத நம்ம முன்னோர்கள் வந்து சரியான முறையில வந்து இந்த கோயிலை வளம் வரும் பொழுது நமக்கு வந்து சொன்னார்கள் அப்ப அந்த கோயிலை வளம் வரும் பொழுது இந்த ஒரு பிரார்த்தனையை மட்டும்தான் நம்ம வந்து வைக்கணும் வேண்டுதல் வேண்டாமை வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் என்ன பண்றாங்க அவங்க கைகளை இறைவனை தரிசிக்கும் பொழுது கைகளை நம்ம என்ன பண்றோம் தலைக்கு மேலே தூக்குறோம் கைகளை நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாருங்க கைகளை தலைக்கு மேல தூக்குவாங்க அந்த தலைக்கு மேல தூக்குறது எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து துரியாதீத தவம் செய்யும் பொழுது துரியம் முடிந்த பிறகு துவாதசாங்கம்னு நம்ம சொல்றோம் பாருங்க தோ தஸ் அங்கம் பனிரெண்டு அங்கலம் தலை உச்சியிலிருந்து மேலே நம்ம போறோம் அந்த துவாதசாங்கத்திலிருந்து தான் நம்ம வந்து சந்திரன் அதுக்கப்புறம் சூரியன் அதுக்கப்புறம் பேரியக்க மண்டலம் அதுக்கப்புறம் சுத்த வெளிக்கு நம்ம போகிறோம் தியானத்துல மானச ஜெபத்துல மூணாவது நிலை நமக்கு மகரிஷி நமக்கு கொடுத்திருக்குது அதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வைகரி ஜபம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தான் எந்த பிரார்த்தனையை எந்த ஒரு இறைவனுடைய அட்சரங்களை சொல்கிறார்களோ அவர்கள் உறக்க சொல்லுவாங்க அவங்க சொல்றது எல்லோருடைய காதுக்கும் கேட்கும் அந்த நிலையிலே ஒருத்தர் வந்து இந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது அவர்களுக்கு வந்து ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் அது வைகரி உபாம்சுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து உதடு மட்டும் முணுமுணுக்கும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது அந்த மனசுக்கு அந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நிலையிலே இறைவனிடம் பிரார்த்தனை செய்பவர்களுக்கு லட்சம் மடங்கு பலன் கிடைக்கும் சத்தமும் வராது உதடும் அசையாது மனசுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே வந்து இறைவனோட பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு பேர் தான் வந்து மானசம் அப்படின்னு பேரு அது வந்து கோடி மடங்கு பலனை கொடுக்கும் இப்ப மகரிஷி நமக்கு கொடுத்துருக்கிறது கோடி மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய மானச ஜபம் மூன்றாவது பக்தி யோகத்துல மூன்று இருக்கு வைக்கரி உபாம்சு மானசம் இதுல நமக்கு வந்து மகரிஷி நமக்கு வந்து எதை எடுத்தாலும் எந்த விதமான சாஸ்திரங்களை எடுத்தாலும் எந்த விதமான ஆன்மீக வாழ்வியல்களை எடுத்தாலும் அதிலே என்ன சம்பிரதாயங்கள் நடைமுறைகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் எது உச்சமோ அத்தனையும் மனவள கலைக்கு உள்ளே மகரிஷி நமக்கு எல்லா பயிற்சிக்கு வந்து நீங்க எதை எடுத்தாலும் அதுல வந்து கண்டிப்பா மகரிஷி கண்டிப்பா அதனுடைய ஒரு சப்ஜெக்ட் உள்ள அதுல இருக்கும் அப்படித்தான் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப நம்ம அந்த மானச மாநம் அதுதான் நம்ம வந்து செய்யறோம் அப்ப அந்த மானச ஜபம் வந்து வசந்தது அந்த ஒசந்த ஒண்ணை நம்ம வந்து செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாருங்க இது யார் யாருக்கெல்லாம் சித்தி ஆகும்னு கேட்டிங்கன்னா இறைவன் முன்னாடி போய் நின்றுட்டு இறைவன் முன்னாடி போய் இறைவனை அப்படி கோயிலுக்கு போகிற மணவர்கள் நண்பர்கள்லாம் கோயிலுக்கு போகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்போ கோயிலுக்கு போனோன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா இறைவன் முன்னாடி போய் நின்று இறைவனை பார்த்தாலும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இதைத்தான் சொல்லுவாங்க மனசுக்குள்ள இதை சொன்னாலே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணா அந்த மானச மாநத்துல அவங்க வந்து சித்தி அடைஞ்சிட்டாங்க அதுல வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க தனிப்பட்ட பிரார்த்தனைகள் அந்த இடத்துல வராது அதுதான் வந்து அதனுடைய சிறப்பு அப்போ வந்து அப்போ இந்த நிலையிலே அந்த இறைவனை நம்ம வந்து தரிசனம் நம்ம வந்து செய்யறோம் அப்ப அந்த கோவில்ல வந்து என்ன கொடுக்குறாங்க நமக்கு வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க சாதம் அதாவது பிற சாதம் பிற பிரசாதம் அதாவது தமிழ்ல தான் சோறு இது வந்து சமஸ்கிருதத்திலே பிரசாதம் பிரசாதம்னா பிற என்றால் சிறப்பான அப்படின்னு அர்த்தம் சாதம் என்றால் உணவு அப்போ நம்ம வீட்டுல போது சாதாரண உணவு கோவில் அதை வந்து சுவாமிக்கு படைச்சிட்டு நமக்கு கொடுக்கும் போது அதுக்கு பேர் வந்து சிறப்பான உணவு அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த நிலையில நம்ம வந்து உணரும் அந்த உணர்ந்த நிலையில அந்த நிலையிலே மனம் ஒடுங்கிய நிலையிலே அந்த கோவில்ல இருந்து கொஞ்சம் பாருங்க நீங்க நம்ம வீட்டுல வந்து ஒரு பொங்கல் கொடுக்க பண்றாங்க ஒரு தயிர் சாதம் பண்ணா ஒரு தட்டில் நிறைய சாப்பிடுவோம் ஆனா இதே ஒரு கோவில்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு தொன்னையில குடுப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டா என்னமோ வந்து ரொம்ப ஒரு திருப்தியா இருக்கும் ஏன் அது வந்து சிறப்பானது பிரசாதம் நம்ம உணர்வு நம்ம நீ எதை நினைக்கிறாய்க அதுவாக நீ மாறுகின்றாய் அது வந்து அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டா வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கோயிலுக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள நீ உயிரோடு ஒடுங்கி நின்று அந்த இறைவனை தரிசிக்கிறதுக்குத்தான் உனக்கு தலையில வந்து அந்த சடாரிய வைக்கிறாங்க இறைவனுடைய பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க வைணவத்துல அந்த இறைவனுடைய பாதத்தை உன்னுடைய தலையில வைக்கும் பொழுது நமக்கு என்ன பண்றாங்க துரியத்தை நமக்கு என்ன பண்றாங்க அவங்க வந்து இயக்க வைக்கின்றார்கள் அந்த துரியத்தை இயக்க வைக்கும் பொழுது மனம் ஒடுங்கிய நிலைக்கு போயிடும் உயிரோடு ஒடுங்கிடும் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம எல்லாம் வந்து அதுல அனுபவம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நல்லா வந்து அனுபவிச்சு செய்யலாம் இதெல்லாம் நமக்கு வந்து அனுபவ அதாவது அறிவியல் பூர்வமான உண்மைகளை மத்தவங்க சொல்லி கூட நம்ம கேட்கணும் அவசியம் கிடையாது நம்மளே வந்து அதை அனுபவிச்சு அதை வந்து உணர வேண்டும் அப்ப கோயிலுக்கு எல்லாம் போனாங்க பாருங்களேன் இப்ப வந்து கோயிலுக்கு போனா நிறைய பேர் வந்து கோயில்ல வந்து துளசி கொடுப்பாங்க நமக்கு இப்ப அதை கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க வந்து என்னப்பா இவர் இப்போ கோயிலுக்கு போறாரு காதில் பூ வச்சுன்னு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க இதை வந்து அப்ப அந்த கோயிலுக்கு சென்று தரிசனம் நடத்தி தீர்த்தம் வாங்கி அருந்தும் பழக்கம் இன்றும் பக்தர்கிட்ட இருக்கு அப்ப இது என்ன பண்ண இந்த புனித தன்மையை தூய்மையை நண்பாதவர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த பயனை வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து அங்கீகரிப்பது இல்லை அது நமக்கு தேவையில்லை இந்த துளசிக்கு அப்படி என்ன ஒரு பவர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துளசியை வந்து எப்பவுமே என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நம்ம காதுக்கு வந்து பின்னாடி தான் வந்து இந்த துளசியை வந்து எல்லாருமே வந்து வச்சுப்பாங்க நம்ம காதுக்கு பின் பக்கத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு என்ன சொல்றது அதிகமாக நீர் சேரும் அந்த நீரை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதை வந்து இழுக்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல நீரை இழுத்து தலையில நீர் கோக்காம நமக்கு வந்து உட்டுக்கு பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த துளசிக்கு மட்டும்தான் உண்டு அப்ப அத பண்ணாங்க அது வந்து துளசி அப்போ ஏன் இத சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமூலர் அவருடைய மருத்துவ கிரந்த சாஸ்திரத்துல சொல்லும் பொழுது இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் இந்த உலகத்திலே இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி சில்ற வியாதிகளைத்தான் இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு ஆனால் மனித உடலிலே நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகள் வரும் அப்படின்னு திருமூலர் அவருடைய கிரந்த சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கின்றார் இந்த நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா துளசிதான் துளசிக்கு இன்னொரு பேர் வந்து காயகல்பம் அப்படின்னு பேரு இந்த துளசிக்கு அதனாலதான் என்ன பண்ணாங்க இந்த துளசியை நீங்க வந்து தெய்வீகமாக கும்பிட வேண்டும்னு சொன்னாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் தெய்வீகமா அப்படியே வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அந்த துளசிக்கு ஒரு மாடத்தை வச்சு என்ன பண்ண அதுல விளக்கி ஏத்தி அந்த துளசியை நம்ம பராமரிச்சு நம்ம என்ன பண்ணோம் அதையே நம்ம வந்து பார்த்தோம் அதாவது தெய்வ நிலைக்கு அதை வணங்க சொன்னாங்க வணங்க சொன்னா அதை வந்து பராமரிக்க சொன்னாங்க அதனுடைய தாத்யத்தை நம்மளை உணர்ந்து கொண்டு சொன்னாங்க நம்ம தெய்வம் ஆக்கிட்டோம் நம்ம வந்து எப்பவுமே காலையில எழுந்த உடனே பல் தேய்ச்சி முடிச்ச உடனே ஒரு ரெண்டு இலை போரும் ரெண்டு இலை போரும் ரெண்டு இலையோ ஒரு மூணு இலையோ துளசி எடுத்து அந்த வெறுமயத்துல அந்த துளசியை கொஞ்சம் மூணு இலையை வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டுட்டோன்னா போறோம் உடலிலே வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அதாவது இதைத்தான் என்ன பண்றாங்க இப்ப பாருங்க மேற்கத்திய நாட்டுல இப்ப என்ன சொல்றாங்க அவங்க இதுக்கு புதுசா பேர் வச்சிருக்காங்க கிளஸ்டர்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க மேற்கத்திய நாடுகள்லாம் வெளிநாடுகள்லாம் இந்த கிளஸ்டர்ட் வாட்டர் என்ற பெயர்ல மேலை நாட்டவர்கள்லாம் இந்த துளசி தீர்த்தத்தை தான் சொல்றாங்க இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நீரை அசுத்தமான நீரை கூட சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்க அவங்க இரவு துளசி நீர் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு டம்ளர்ல வச்சுட்டு காலையில எம்டி ஸ்டமக்கில் பல் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து குடிக்கிறாங்க அப்போ இந்த துளசிக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் மருத்துவ தான் அதை வந்து சொல்லப்பட்டதே தவிர அதை வந்து மற்றபடி வேற வந்து தெய்வீகம் நம்ம வந்து அந்த தெய்வீக நிலையில நான் அதை நம்ம எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம் நான் அதை வந்து தெய்வீகமா மாத்திட்டோம் அதை வந்து இப்போ இதே இப்போ இது ரெண்டு அது மாதிரி ரெண்டு இலைகளுக்கு இந்த பவர் உண்டு அந்த ரெண்டு இலை என்ன பண்ணாங்க ரெண்டா பிரிச்சாங்க வைணவத்திலே வந்து துளசியையும் சைவத்திலே வந்து வில்வத்தையும் பிரிச்சாங்க இப்ப சைவத்துல பாத்தீங்கன்னா வந்து அதே தீர்த்தம் கொடுக்கும்பொழுது அவங்க வந்து வில்வ இலையை போட்டிருப்பாங்க இதுல என்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றதோ அதே மருத்துவ குணங்கள் எதுல இருக்கே வில்வத்திலேயே நமக்கு வந்து இருக்குன்றது அது அப்பேற்பட்ட ஒரு அற்புத சக்தி இந்த வில்வத்துக்கும் உண்டு அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அந்த கோயில்ல வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க இப்ப வைணவத்தல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப அந்த அந்த தீர்த்தத்தை நம்ம வந்து கையில வாங்கி ரொம்ப பயபக்தியோட வாங்கி அதை வந்து அப்படி பொழுது நமக்கு என்ன அந்த தீர்த்தத்தினுடைய ஒரு சுவை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சுவையா இருக்கும் நமக்கு பாருங்க இப்போ அந்த திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் வந்து அந்த கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு பச்சை கற்பூரம் வாசனை வரும் அதில் அது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து தீர்த்த பரிமளம் அப்படின்னு பேர் அதுக்கு பேர் வந்து அதில் அ அதனுடைய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏலக்காய் ஜாதி பத்திரி லவங்கம் வால்மிளகு பச்சை கற்பூரம் இந்த ஐந்தும் சேர்ந்த கலவைதான் அந்த தீர்த்த பரிமளம் ஏலக்காய் ஜாதி பத்திரி லவங்கம் வால்மிளகு இந்த நாளும் வந்து சம பங்குல சேர்த்திருப்பாங்க இந்த நாளும் சம பங்கு அதுல நாலுல ஒரு பங்கு வந்து பச்சகர்புறம் அதாவது கால் பங்கு பச்சகர்புறம் அவ்வளவுதான் இந்த ஐந்தும் சேர்த்த கலவை தான் இந்த தீர்த்த பரிமளம் அப்படின்னு பேர் இதுக்கு பேர் வந்து இது கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சிவஸ்தலங்கள்ல வில்வ இலைய போட்டிருப்பாங்க வைணவஸ்தலங்கள்ல துளசிய போட்டிருப்பாங்க இதை மேலை நாட்டில இப்ப ஆராய்ச்சிலே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த நீரை பருகினால் இருதய நோய் வராது இறைப்பை பலம் பெறும் கண்கள் பிரகாசம் அடையும் மாதிரி நரம்பு தளர்ச்சிகள் வராது சளி மற்றும் சுவாச பிரச்சனைகள் நீங்கிவிடும் ரத்தம் சரியான முறையிலே சுத்திகரிப்பு ஆகும் ரத்தத்திலே வந்து இது எதுவும் இருக்காது என்ன சொல்லுவாங்க நம்ம இந்த இஎஸ்ஆர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்ற பாருங்க அதெல்லாம் எதுவும் இருக்காது தலை சுற்றல் மூச்சடைப்பு வயிற்று வலி மார்பு வலி மாரடைப்பு ரத்த உற்பத்தி அதிகமாகுதல்

இந்த நாலும் சம பங்கும் இந்த பச்சை கற்பூரத்தை நாளில் ஒரு பங்கும் போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணீரில் இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து கெடவே இது இந்த இதை வந்து அன்னிக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இதை வந்து இப்போ அன்னைக்கு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க அதை எந்த நேரத்தில் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொன்னாங்க அதுக்கு பேர் வந்து நைவேத்தியம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதை கூட நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க கடவுளுக்கு நெவேத்தியம் சொல்லும் பழக்கம் உள்ளதே இதை வந்து இறைவனா சாப்பிடுகிறார் நாம் தானே சாப்பிடுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து அஞ்ஞானமும் குழப்பமும் தான் அந்த இடத்துல வந்து காரணம் நம்ம முன்னோர்கள் வந்து ஒன்று சொன்னாங்கன்னா அது வந்து சரியான முறையில் சொல்லுவாங்க நம்ம தான் வந்து அர்த்தத்தை வந்து தலகீழா நம்ம வந்து புரிஞ்சிருப்போம் நைவேத்தியம் என்றால் தமிழ்ல அதுக்கு வந்து நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா தருவது அல்லது கொடுப்பது அதுதான் பொருள் இருக்கு இப்ப பாருங்க பொழுது கூட பாருங்க அந்த இடத்துல அந்த நான் சொல்லும்போது நைவேதயாமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இதை உனக்கு நான் கொடுக்கிறேன் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து ரிக்வஸ்ட் தான் உன்னுடைய ஆசிகளை நான் வந்து யாசிக்கின்றேன் யாசிக்கின்ற என்ன அர்த்தம் பிச்சை எடுக்கின்றேன் உங்ககிட்ட யாசிக்கின்றேன் சமர்ப்பயாமி அப்படின்னு சொன்னால்தான் அது என்னது இறைவனுக்கே நம்ம வந்து தருவதாக பொருள் அப்ப நெய்வேத்தியத்தை நெய்வேதயாமி அப்படின்னு தான் வந்து சொல்வார்கள் நம் முன்னோர்கள் அப்படி சொல்லித்தான் வந்து இறைவன் கிட்ட உரையாடல் அதுக்கு பேர் வந்து இறைவன் கிட்ட உபச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இறைவன் கிட்ட உபச்சாரம் பண்ணுவாங்க அந்த இறைவனுடைய பாதார விந்தங்களில் வைத்து அந்த உபச்சாரம் செய்து மீண்டும் அதை இறைவனின் பிரசாதமாக நாமே உட்கொள்கின்றோம் இதுல வந்து பல ஆழ்ந்த கருத்துக்கள் மற்றும் பல விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் அதுல இருக்கு ஒரு கோவில் அப்படின்னு பொழுது இந்த இறைவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து மனிதனுடைய உடல் என்னவோ அந்த உடலினுடைய அமைப்பு தான் அந்த ஆலயம் என்பது எல்லாருக்குமே தெரியும் இப்ப இந்த கொடிமரம் அப்படின்னு சொல்லும்போது கொடிமரம் என்பது நம்மளுடைய உடலினுடைய அந்த முதுகு தண்டுதான் ஒரு ஆலயத்துல வந்து அதை வந்து கொடிமரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப அந்த அந்த ஒரு கோவில் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கர்ப்ப கிரகம்ன்றதுதான் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம உடல் நமக்கு உள்ள இருக்கின்ற வந்து பரமாத்மா எதை நீ வந்து அங்கே வந்து உருவமாக பார்க்கின்றாயோ இது அதுவல்ல இதை பார்த்து உள்ளதை உள்ளதைனா உள் அதை பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அதைத்தான் சித்தர்கள் கூட சொல்லும் பொழுது இறைவனிடம் நாம் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது எதற்காக கேட்டீங்கன்னா அகத்தினுள்ளே அகத்தவனை உணர்வதற்கு அப்ப அகத்தினுள்ளே அகத்தவனை உணர்றதுன்னா என்ன அர்த்தம் அகத்தினுள்ளே அகத்தவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகத்தவன் நமக்கு உள்ளே இருக்கின்ற இறைவனை உணர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் தான் அந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க பக்தி மார்க்கத்தினுடைய உச்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று நிலைகள் பக்தி மார்க்கத்திலே உச்சம் இருக்கு அநேக ரூபம் பிரம்மாஸ்மி ஏக்க ரூபம் பிரம்மாஸ்மி அரூபம் பிரம்மாஸ்மி என்று மூன்று நிலைகள் நமக்கு உண்டு இப்ப அந்த மூன்று நிலைகளை சொல்றேன் இதுல வந்து நாம் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பேர் இருக்குமே இதுல வந்து ஒவ்வொருத்தரும் எந்த நிலையில இருக்கும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அநேக ரூபம் பிரம்மாஸ்மி அப்படின்னா பக்தி மார்க்கத்துல முதல் நிலை அதுதான் பல ரூபங்களிலே இறைவனை வழிபடுகின்ற முதல் நிலை அதுதான் எல்கேஜின்னு சொல்லுவாங்க எல்கேஜி கிண்டர்கார்டன் கிளாஸ் அதெல்லாம் பல ரூபங்கள்ல இறைவனை வழிபடுவாங்க இப்ப ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்கன்னா ஒருத்தர் பாருங்க எத்தனையோ பேர் வீட்டுக்கு நம்ம போய் பார்த்துருக்கோம் ஒரு பூஜை ரூம்ல போய் பாருங்களேன் பல இஷ்ட தெய்வங்களுடைய படங்களை அந்த பூஜை ரூம்ல ஒரு வீட்டுல வச்சிருப்பாங்க பல தெய்வங்களுடைய படங்கள் இருக்கும் வேற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தால் பல இடத்துல போன அந்த அந்த மதத்தினுடைய சின்னங்களை ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க அப்போ பல ரூபங்களிலே இறைவனை வணர்கின்ற முறை முறை ஆரம்ப முறை அதுக்கு பேர் வந்து அநேக ரூபம் பிரம்மாஸ்மி அநேக ரூபங்களிலே நீ இறைவனை வணங்க துதிக்கின்றாய் ஆரம்பிக்கின்றாய் இது கொஞ்சம் காலம்தான் உனக்கு இருக்கும் அந்த காலம் கோண போன பிறகு அடுத்த நிலை என்ன சொல்லுவாங்க அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அந்தந்த ஆச்சாரியர்கள் குருமார்கள் இருக்காங்க பாருங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தினமும் வந்து சத்சங்கம் சொல்லுவாங்க சத்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பாருங்க உனக்கு சத் சங்கம் புரியுறதோ இல்லையோ ஆலயத்துல போய் அந்த சத் சங்கத்தை கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இன்னைக்கு மனவளக்கலையிலே ஆசிரியர்கள் எடுக்கின்ற வகுப்பு உனக்கு புரியலையா தினமும் மன்றத்துக்கு போ அங்க நடக்கிற அந்த சிந்தனை விளக்கத்தை காதால கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள வந்து என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து டியூன் பண்றாங்க நம்மள வந்து பக்தியிலிருந்து ஞானத்துக்கு செல்வதற்கு நம்மள வந்து டியூனிங் பண்றதுதான் அந்த மூன்று நிலைகள் இந்த அநேக ரூபத்துல இருந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் த பீரியட் கொஞ்ச காலத்திற்கு பிறகு ஏக்க ரூபத்துக்கு மாறும் நம்மள அப்படியே ஏக ரூபத்துக்கு எடுத்துட்டு வந்துரும் நம்மள ஏக்கரூபம் என்றால் ஏக்கம் என்றால் ஒன்று அப்ப அந்த ஒரு நிலையிலே நம்மள வந்து எடுத்துட்டு வந்து வச்சிரும் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து இத்தனை நம்ம நம்ம உறவுக்காரங்கெல்லாம் சொல்றத நம்மள நிறைய பேர் நம்மளே கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்க நான் வந்து எத்தனை கோயிலுக்கெல்லாம் எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஆனா வந்து எனக்கு குறு குறிப்பிட்ட ஒரு ஊரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தின் பேரை சொல்லி இங்க போயிட்டு வந்தாதான் எனக்கு மனசுக்கு வந்து ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ரெண்டாவது நிலைக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அநேக ரூப பிரம்ம வழிபாட்டிலிருந்து இருந்து ஏகரூப பிரம்மத்திற்கு அவங்க வந்து வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப ரெண்டாவது நிலைக்கு ஆனா நாங்க பண்ற ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆன்மீகத்துல எல்லாருமே ஏகரூபத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த ஏக ரூபத்திலேயே அப்படியே வாழ்க்கை முழுக்க கடைசி வரைக்கும் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி பிம்பத்தின் முன்னே கை கட்டி வாய் மூடி கண்ணீர் மல்க நின்று உனை காணாமல் உன்னை காண்பேனோ அல்லது கண்மூடி போவேனோ அந்த நிலைக்கு போயிடுறாங்க கடைசி வரைக்கும் அது அவங்க வந்து உணரலை அவங்க வந்து இறைவனை வந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக ரூபத்திலிருந்து எப்போ ஒருத்தர் ஏக ரூபத்துக்கு வந்துட்டாங்களோ அந்த ஏகத்தை என்ன பண்ணும் உள்ளுக்குள்ள அப்படியே திருப்பணும் அந்த ஏகத்தை அந்த ஏகத்தை உள்ளுக்குள்ள திருப்பி திருப்பி எந்த ஒன்றை நான் அநேகத்திலிருந்து ஏகமாக பாவித்தேனோ அந்த ஏகமே என்னுள் இருக்கிறது என்னுள் இருக்கிறது என்னுள் இருக்கிறது உள்ளுக்குள்ள அப்படியே திருப்பிக்கிட்டே வரணும் இதைத்தான் சைவ சித்தாந்தத்துல கடைசியில அந்த பத்தாவது திருமுறை அங்க எடுத்து வந்து புகுத்துவாங்க சிவனுடைய பெருமைகள் பார்வதியினுடைய பெருமைகள் நந்தி தேவரது சித்தர்கள் பெருமைகள் எல்லாம் முதல்ல சொல்லிட்டு வருவாங்க சைவ சித்தாந்தத்துல எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க கடைசியில என்ன பண்ணுவாங்க அந்த சைவ சித்தாந்தம் அந்த எல்லாம் அந்த தீட்சை கொடு கொடுத்தலாம் கொடுத்துருவாங்க அந்த சிரோன்மணி பட்டம் அந்த லெவல் வரும் பொழுது அவங்களுக்கு வந்து கடைசியில என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இத்தனை நாள் நீ வந்து எதை வணங்கி கொண்டிருந்தாயோ இனிமேல் நாளை முதல் நீ அதை வந்து அக பூஜையாக செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப என்ன எடுத்தப்போ அரூபம் பிரம்மாஸ்மி மூன்றாவது நிலைக்கு போயிடும் நமக்கு அதுதான் மானச ஜபம் அதுதான் மனசாலையே பண்றது மகரிஷி நமக்கு அந்த மூன்றாவது நிலையை தான் நமக்கு வந்து மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கார் ஏன் மூன்றாவது நிலையை கொடுக்கிறார் மகரிஷி அதனால தான் இப்ப பாருங்க மகரிஷி ஏன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தி ஐந்து சக்கரத்தை விட்டுட்டு ஏன் எடுத்த உடனே ஆறாவது சக்கரத்தை பிடிச்சார் மகரிஷி நமக்கு ஒரு கொஸ்டின் வருதா எடுத்த உடனே ஏன் ஆக்கினை தவத்தை நமக்கு மகரிஷி கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒரு நம்ம எல்லாருக்குமே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐந்தும் வந்து என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா அநேக ரூபம் ஏக ரூபத்திலேயே சிக்கி கொண்டிருக்கும் இந்த ஐந்துமே எது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த ஐந்தை கடக்கணும் அதான் என்ன சொல்லுவாங்க பந்தல் பிரிந்தது பண்டாரம் வந்தகத்தை துன்புறும் வாசல் மென்மேல் வர ஒன்பது வாசலும் ஒக்கன அடைக்க அன்பகத்தாரை விட்டு அகன்றனரே அப்படின்னு சொல்லுவார் திருமூலர் ஒரு பாடல்ல இந்த ஐந்து என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று பின் இந்த ஐந்து மையங்கள் இருக்க இந்த ஐந்து சக்கரங்கள் எப்பவுமே என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா புற உலகத்தோடு தொடர்பு கொண்டு அந்த அனுபவத்தோடயே இருந்து ஒரு மாயா வாழ்க்கையிலேயே நம்மள சுத்தி சுத்தி வச்சிருக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அநேக ரூபத்திலேயே ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுவாங்க வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் ஏகத்துக்கு வந்துட்டு அடுத்த நிலைக்கு அருபத்துக்கு போகாமையே வாழ்க்கையை முடிச்சிருவாங்க அவங்க எல்லாம் அப்ப இது ரெண்டையும் கடக்கணும் அதுதான் மானசம் அப்ப ரெண்டையும் நம்ம வந்து கடக்கணும் அப்படி அப்ப கடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த துன்புறும் வாசலை தாண்டணும் இந்த ஐந்து துன்புறும் வாசலை தாண்டினா ஆறாவது வாசல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்கினை அப்ப அந்த ஆறாவது வாசலை தொட்டு புடிச்சிட்டோம்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு திருப்பு முனை இப்ப மகரிஷி ஏன் ஆக்கினை தவத்தை நமக்கு முதல்ல கொடுத்தார்ன்றது நம்ம உங்களுக்கு இப்ப புரியுதுங்களா அப்ப துன்புறும் வாசலை கடந்து அப்ப ஆறாவது தொட்டுட்டார் புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு மகரிஷி அதை நமக்கு பண்ணிட்டார் அப்ப என்ன நடக்கிறது நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ அநேக ரூபத்தில் இருந்தாலும் சரி ஏக்க ரூபத்தில் இருந்தாலும் சரி எப்பொழுது உனக்கு அந்த ஆறாவது சக்கரம் திறந்ததோ குருவினுடைய தொடர்பு ஏற்பட்டதோ அப்பொழுதே நீ மூன்றாம் நிலைக்கு வந்து விடுவாய் இப்ப பாருங்க மகரிஷி நம்மளை எங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறார் பாருங்க எப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு சித்தர் கலியுகத்தினுடைய சித்தர் அவர் எப்படி நமக்கு கொடுத்திருக்காரு பாருங்க இதை விட நமக்கு வந்து வேற ஒரு குரு நமக்கு வந்து வேற யார் நமக்கு இது மாதிரிலாம் கிடைப்பாங்க அப்ப இப்பேற்பட்ட குருவை நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ண மாட்டேங்கிறோம் பாதி பேர் நம்ம தவம் சரியா பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம பாதி பேர் நம்ம ஆஹ் இதெல்லாம் நம்ம பண்றோமே இதெல்லாம் நம்ம வந்து நம்ம குருவுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சீடர்களாக நம்ம இருக்கணும் இல்லையா நம்ம எல்லாம் குருவுக்கு வந்து அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்திலேயும் வந்து முக்கியத்துவம் என்பது தியானம்தான் இந்த தியானம் தான் இருக்கிறதுலயே வந்து வாழ்க்கையில நம்மள வந்து கரையத்தோம் தான் நம்மள வந்து அப்போ இந்த மூன்று நிலைகளை நம்ம வந்து கடந்து உள்ளே வந்து நம்ம வந்து போகணும் இந்த மூன்று நிலைகளை வந்து கடந்து உள்ளே போகும்பொழுது அப்ப சொல்லுவாங்க நமக்கு முன்னோர்களே சொல்லுவாங்க அந்த கடந்து போகும்போது தாயை வணங்க அப்ப வந்து சொன்னாங்க கால் இருக்கும் போதே கோவிலை நாடு கை இருக்கும் போதே கும்பிடு போடு அப்படின்னு சொன்னாங்க ஏன் இத பண்ண சொன்னாங்க எந்தெந்த உறுப்புகள் நமக்கு அவர்களுடைய கர்ம வினைப்படி எந்தெந்த நேரத்திலே எந்தெந்த உறுப்புகள் எப்பொழுது வந்து நமக்கு வந்து செயலிழக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது அப்ப தெரியாது இருக்கும் பொழுது என்ன பண்றது நமக்கு இருக்கும் பொழுதே அதெல்லாம் நீ வந்து பண்ணிடு அப்படின்னு நம்ம வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து இருக்கும்போதே பண்ண சொன்னாங்க நம்ம நம்ம என்ன பண்றோம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நம்ம வந்து விட்டுறோம் நம்ம வந்து அப்ப அந்த இறைவனை வணங்குதல் அந்த வணங்குற இடத்துலயே நமக்கு என்ன பண்ணாங்க அப்போ இறைவன் வீட்டுல வணங்கினாலும் சரி பெரியோர்களை வணங்கினாலும் சரி என்ன பண்ணாங்க தாயை வணங்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நம்ம வந்து தொப்புள் கிட்ட ரெண்டு கைகளை ஆத்மாஞ்சலி முத்திரை ரெண்டு கையில நமஸ்காரம் வச்சுக்கிட்டு வணங்கணும் வணங்கும் பொழுது அநாகதத்துல அநாகதில மனசு அநாகதத்துல ரெண்டு கைகளையும் ஆத்மாஞ்சலி முத்திரை வச்சுக்கிட்டு வணங்கணும் குருவை வணங்கும் பொழுது எங்க வணக்கணும் நெற்றி பொட்டுக்கு நேராக நம்மளுடைய இரு கைகளையும் குவித்து ஆத்மாஞ்சலி முத்திரை வைத்து வணங்க வேண்டும் இறைவனை வணங்கும் பொழுது தலைக்கு மேல தலை உச்சியிலிருந்து பன்னிரெண்டு அங்குலம் மேலே அதை தான் நம்ம முன்னோர்கள் பாருங்க நம்மலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிலாம் கைகளை மேலே தூக்கி வணங்கினா எல்லாரும் சிரிப்பாங்க அதை வந்து அவங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் என்ன சொன்னாங்க ஆன்மீகத்துல கேட்டிங்கன்னா தலை உச்சியில இருந்து பன்னெண்டு அங்குலம் மேல வந்து கையை நீ தூக்கி நீ அந்த விரல்லாம் நல்லா ஒன்னா கூச்சி வச்சுட்டு அந்த இறைவனை வணங்கும் பொழுது உன் தலை உச்சியில இருந்து பன்னெண்டு அங்குலம் மேலே இறைவனுடைய திருவடி இருக்குது நீ இறைவனுடைய திருவடி அந்த இறைவனுடைய உள்ளங்காலத்தான் நீ தொடர அப்படின்னு ஒரு ஆன்மீகத்துல நமக்கு ஒரு தகவலை சொன்னாங்க அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் மகரிஷி நம்மளை சுத்தி அந்த வந்து அந்த ஒரு துவாதசாங்கம் வரைக்கும் நம நம்ம விரிஞ்சிட்டோம்னா நம்மளை சுத்தி நமக்கு வந்து ஒரு, வந்து ஒரு காபு, காபு காப்பு இருக்குன்றது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஒரு அற்புதமான காப்பு அந்த காப்பு நம்மளை சுத்தி இருக்குன்றது அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த காப்பு நம்ம சொல்றோமே மகரிஷி இப்ப நம்ம என்ன சொல்றோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நடத்துவதாகவும் அமையுமாக இதென்ன சொல்றோம் நம்ம வந்து இது மகரிஷி எப்படி இதை வந்து மகரிஷி இதை வந்து ஒரு டிசைன் பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து ஒரு ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்குமே கூட வரும் இப்போ அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டியதை வந்து ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் நான்கு வேதங்கள் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் ரிக்வேதம் எசுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் ரிப்பு கீதை புராணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த ரிப்பு கீதை புராணம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்மீக வாழ்வியல் வகுப்புக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது அது வந்து தான் இது வந்து இன்னைக்கு சொல்றது இது வந்து அந்த கீதை பிராணம் என்ன சொல்றது இந்த உலகத்திலே பிறந்த ஒரு மனிதர் இந்த உலகத்திலே பிறந்த ஒரு ரிக்வேதம் யசுர்வேதம் அதர்வன வேதம் அதர்வனவேதம் அதாவது வேத புஸ்தகத்தை நம்ம தொடர்த்துக்கே நமக்கு வந்து ஒரு

நம்ம மனசை பார்த்து மனசு மனசுக்குள்ள தெரியுமா இத்தனையும் அந்த நான்கு வேதங்களினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்கும் ஒரு காட்சி தெரியுமா மனசுல அந்த காட்சி உணர்வு தெரியும் கண்கள்ல புறக்கண்ணுக்கும் தெரியும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 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 ஒரு உணர்வானது இரவும் இல்லை பகலும் இல்லை இருளும் இல்லை அந்தி சாயிர நேரமும் இல்லை அந்த இடத்திலே உன்னுடைய நான் தழுதழுத்து சொக்கி நிற்பாய் அப்படின்னு ஒரு உணர்வைத்தான் மகரிஷி நமக்கு சாங்கத்திலே கொடுத்திருக்கின்றார் ஞாபகம் வச்சுங்க இப்ப பாருங்க அந்த ரிப்பு கீதை புராணத்துல என்ன சொல்லப்பட்டதோ ஒரு வேதத்தை நான்கு வேதத்தை படித்தனுடைய முடிவுல என்ன ஒரு உணர்வு இருக்குமோ அதுதான் மகரிஷி சொல்றாரு அதை மதிய பாருங்க பகலும் இல்லை இரவுமில்லை அந்தி அந்திர நேரமும் இல்லை மாலையும் இல்லை ஆமா அதிகாலையும் இல்லை அதுதான் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் அப்ப அந்த அந்த எல்லா நேரங்களிலும் போட்டார் பாருங்க மகரிஷி எல்லா நேரங்களிலும் சரி அதே மாதிரி இடம் இருக்கு இல்லையா எல்லா இடங்களிலும் அது என்ன பண்ணணும் நமக்கு உறுதுணையாகவும் அதுக்கடுத்தது என்னது பாதுகாப்பாகவும் அதுக்கு அடுத்தது நம்மள வாழ்க்கையில கிடைச்சிருக்கு வழி நடத்தணுமே வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு என்ன அர்த்தம் வேதாத்திரியத்தை உணர்ந்தவர்கள் நான்கு வேதத்தை கற்றவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக வாழ்க்கையே நமக்கு குருவே கொடுத்திருக்க நம்ம மிச்சம் எல்லாம் நம்ம வந்து அப்புறம் அதெல்லாம் வந்து மிச்ச கதைகள்லாம் நம்ம வந்து அப்புறம் பேசிக்கலாம் நமக்கு வந்து எதுவா இருந்தாலும் வந்து நம்ம பேசுறது கொள்றதுல ஆனா அப்புறம் தான் நமக்கு வந்து அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு ஆன்மீக வாழ்வியல் நம்மளுடைய குருவே நமக்கு கொடுத்திருக்கின்றார் குரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் அப்படியே மூடி 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 நமக்கு வந்து என்ன பண்ற முறை அப்ப எளிய முறைன்னு சொன்னா நம்ம செய்வோம் இல்லையா அந்த பயிற்சிகளை அதனால வந்து குரு நமக்கு வந்து அது வந்து எளிய முறை அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிட்டார் குரு நமக்கு வந்து சரி இப்ப வந்து கோயில் வரைக்கும் நம்ம வந்து வந்துட்டோம் அந்த ஆன்மீக வாழ்வையில மூன்றாவது நிலையத்தான் அந்த வந்து அரூபம் பிரம்மாஸ்மி அந்த மூன்று நிலைகள் நம்ம வந்து வாழ்க்கையில வரணும் இப்ப அந்த மூன்றாவது நிலைக்கே குரு நம்மள வந்து எடுத்துட்டு போயிட்டார் அப்புறம் அந்த இறைவனை வணங்கும் பொழுதோ பெற்றோர்களை வணங்கும் பொழுதோ நம்ம சொல்லுவாங்க இப்ப வந்து ரெண்டு வகையில வணக்கம் இருக்கு அதுக்கு பேர் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆன்மீகத்துல வந்து அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் சொல்லுவாங்க அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் வந்து அது வந்து யாருக்குன்னா ஆண்களுக்கு உண்டு பெண்களுக்கு இல்லை ஏன் பெண்களுக்கு இல்லைன்னா அதுக்கு வந்து மருத்துவ ரீதியாக சில விஷயங்களை சொல்லிருக்கின்றார்கள் அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் ஒருத்தர் வந்து நம்ம வந்து பண்ணும் பொழுது அதுக்கும் நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய பெரியவர்களை வணங்கும் பொழுது நம்ம எப்படி நமக்கு ஒரு அக்ஷரங்களை கொடுக்குறாங்க பாருங்க அதை புண்ணும்போது உரசா சிரசாவாசா மனுசாஞ்சலினா திருஷா ஜானுப்யாம் சைவ பாதாப்யம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம முன்னோர்கள் ஒருத்தருடைய காலில் எல்லா பொதுமக்களும் அந்த காலத்திலே சொல்லிருக்கிறாங்க இதை வந்து இதுக்கெல்லாம் வந்து சான்றுகள் இருக்குன்றது அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து மார்பு நெற்றி வாக்கு மனசு தொழுகை கண் கால் மூட்டு என்பவைகளே இந்த சாஷ்டாங்க நமஸ்காரத்தில் உபயோகிக்கப்படும் எட்டு வகையான திணுசுகள் அப்படின்னு நம்ம ஆன்மீகத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்படி பண்ணும் பொழுது அப்படி வந்து நம்ம மற்றவர்களை வணங்கும் பொழுது இரண்டு கால்களினுடைய பிரிவிரல்கள் இரண்டு கால்களுடைய மூட்டுகள் மார்பு நெற்று என்ற நான்கு பாகங்கள் மட்டுமே தரையை தொடணும் கைகள் தரையில் தொடாமல் அவ்வாறு கிடக்க முடியாது என்பதால் கவிழ்ந்து கைகளை தலைக்கு மேலே நீட்டி வணங்குவதுதான் சாஷ்டாங்க நமஸ்காரம் கைகளையும் எடுத்துட்டு போயிடுவாங்க எங்க அதே தலை கைகளை எந்த பக்கம் நம்ம வந்து தலை இருந்து எடுத்துன்னு போனாலும் அந்த பன்னிரெண்டு அங்குலத்துல எடுத்துன்னு வந்து வச்சிருவாங்க சரி இப்படி செய்வதனால என்ன ஆகும் அப்படின்னு பண்ணு கேட்டீங்கன்னா வந்து இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ இந்த சாஸ்தாங்க நமஸ்காரத்துல தரையை தொட்டிருக்கும் போது நான்கு பாதங்கள் வந்து தொழும் கையும் சேர்த்து ஐந்து வந்துடும் எஞ்சிய மூன்று வாக்கு கண்ணு மனசு என்பதை வந்து அதை வந்து வாக்கினால் இந்த மந்திரத்தை சொல்லுவார்கள் அப்ப எப்படி ஒரு டெக்னிக் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்ப பெண்கள் அப்படின்னு சொல்லும் பெண்கள் வந்து சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்ய முடியாது ஏன்னா அது வந்து இன்னைக்கு நவீன மருத்துவமும் அது வந்து உண்மைன்னு சொல்றது கருப்பையினுடைய நன்னிலைக்கு இந்த விதமான நமஸ்காரங்கள் பெண்களுடைய கருப்பைக்கு வந்து தீங்கினை இழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அந்த கருப்பை வந்து இடம் பெயர்ந்தால் ஒருவேளை இடம்பெயர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் மூமெண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு இரக்கம் வந்துவிட்டால் அப்ப பெண்களுக்கு என்ன ஆடு கேட்டா இயற்கையிலேயே சில பிரச்சனைகள் வந்துவிடும் எனவே பெண்களுக்கு வந்து இந்த சாஸ்திராங்க வணக்கத்திலிருந்து அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு கொஞ்சம் ரிலீஃப் இருந்து வந்து அவங்களுக்கு மட்டும் அது கிடையாது அப்படின்னு நம்ம வந்து முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கின்றார்கள் அன்பர்களே ஸோ இப்போ வந்து ஆலயம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஆலயத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே காலை என்ன நம்ம சிற்றுண்டி காலையில் நம்ம வந்து சாப்பிடணும் இந்த எப்போ உணவு சாப்பிட்டாலும் நம்ம முதல்ல எந்த உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து இதை வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிங்கன்னா நம்ம முதல்ல இந்த உணவை நம்ம வந்து சாப்பிடும் பொழுது எந்த உணவு வந்து அந்த காலத்துல எல்லாமே வந்து இலையில வச்சு தான் வந்து இந்த உணவே வந்து பண்ணாங்க நம்ம முன்னோர்கள்லாம் இன்னைக்கு வந்து அதை வந்து யாருமே வந்து இன்னைக்கு வந்து கடைபிடிக்கிறதே கிடையாது இன்னைக்கு வந்து ஏன்னா வந்து எவர் சில்வர் தட்டு வந்துருச்சு அப்புறம் வந்து வாழை இல மாதிரியே வந்து பேப்பர்ல வந்து இப்போ வந்து தட்டு வந்துருச்சு இப்போ இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்ததுனால அந்த வந்து உணவு முறைகளை வந்து சரியான முறையிலே இன்னைக்கு வந்து யாரும் வந்து கடைபிடிக்கிறதே வந்து கிடையாது எப்பவுமே உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உணவை நம்ம வந்து ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த உணவை நான் சாப்பிடுவது எனக்காக அல்ல எனக்கு உள்ளே இருக்கின்ற பரமாத்மாவிற்காக இந்த உணவை நான் உண்கின்றேன் அப்படின்னு தான் உணவை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து அந்த உணவு சாப்பிட்ற முறைகளை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி உணவை வந்து நம்ம வந்து வாயில போட்டோம்னா ஒரு பிடி உணவை நம்ம வாயில போட்டாலே அந்த உணவை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முறை வந்து அந்த உணவை வந்து மென்று தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப சில பேருக்கு ஒரு கேள்வி எழலாம் முப்பத்தா ஒரு நான் நாலு இட்லி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காலையை சிற்றுண்டிக்கு ஒரு துண்டு இட்லி எடுத்து வாயில் போட்டுட்டு நான் வந்து ஒரு முப்பத்தாறு முறை நான் உணவை வந்து அப்படியே கவுண்ட் பண்ணியே சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே சாப்பிட் சாப்பிட்டு பிடித்தவங்களே எனக்கு மத்தியானம் ஆகிடும் எனக்கு வேலை போயிடும் அப்படின்னு நம்ம வைக்கலாம் ஒரு ஒரு சிந்தனை நமக்குள்ளே வரும் நமக்கு ஏன்னா நம்ம வந்து உடனே நம்ம வந்து ஆர்குமெண்ட்டு தான் நம்ம பண்ணுவோம் எந்த ஒன்று சொன்னாலும் இதை வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து நாங்கள் பண்ணியே பார்த்துருக்குறோம் நாலு இட்லியை தட்டுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு துண்டு வாயில போட்டுக்கிட்டு கண்களை மூடிய நிலையில அந்த உணவை ரசித்து நன்றாக முப்பத்தாறு முறை கவுண்ட் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு அடுத்த துண்டு வாயில் முழுங்கிட்டு அடுத்த துண்டு வாயில போட்டு பார்த்தா மொத்தமே வந்து பதினோரு நிமிடங்கள் தான் வந்து நமக்கு வந்து ஆறுது அப்ப நம்மளால வந்து அந்த பிரேக்ஃபாஸ்டுக்கு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்மளால வந்து அந்த சிஸ்டத்துல ஒதுக்க முடியாதா நம்மளால ஏன் முடியாது அந்த முறையில அன்னைக்கு அந்த காலத்துல வந்து அந்த முறையில பண்ணவங்க தான் அன்னைக்கு வந்து ஒரு மாரடைப்பு அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு மாரடைப்பு அப்படின்னு சொன்னா எழுபது வயசுல மாரடைப்பு எழுபது வயசுலயே மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க ஒரு காலத்துல எண்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம்தான் மாரடைப்பு இது மாதிரி நோய்கள்லாம் சொன்னாங்க இன்னைக்கு இருபது வயசுலயே மாரடைப்பு இன்னைக்கு வந்து வருகிறது ஏன் ஏன் இது மாதிரிலாம் வந்து மாரடைப்புலாம் நமக்கு வந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவசர கோலத்திலே நம்ம வந்து உணவு சாப்பிடுறோம் உணவு சாப்பிடும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து உணவின் மீது இல்லை போன் பேசிக்கிட்டு சாப்பிட்றோம் டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம் மற்றவங்களை திட்டிக்கிட்டு சாப்பிட்றோம் ஏதோ ஒன்று அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அந்த அத்தனையும் அந்த உணவினுடைய தன்மைகள் அந்த என்ஜைமோடைய கலந்து வைத்துக் போய் அந்த உணவினுடைய தன்மை என்னவோ அந்த குணத்தை நமக்கு ஏற்படுத்தும் ஏன் அந்த குணத்தை நமக்கு ஏற்படுத்து தெரியுமா ஏன்னா நம்ம வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வினைப்பதிவுகள் நம்ம அந்த வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு குரு நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா நம்ம உடம்புக்கு உள்ளே பாத்தீங்கன்னா இந்த பிறப்பு நம்ம எடுத்திருக்கிறோமே அந்த பிறப்புல வந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்புல சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்துல வந்து எண்பத்தி நான்கு பதிவுகளோட தான் பிறக்கிறாங்க அந்த எண்பத்தி நான்கு பதிவுகளில இருபத்தி எட்டு பதிவுகள் உணவின் மூலமாகத்தான் நமக்கு வருகிறது ஞாபகம் ஐம்பத்தி ஆறு பதிவுகள் பரம்பரையின் மூலமாக நமக்கு முன்னாடி நம்ம ஏழாவது தலைமுறை நமக்கு முன்னாடி ஆறு தலைமுறைகள் மூலமாக ஐம்பத்தி ஆறு பதிவுகள் வரும் இருபத்தி எட்டு பதிவுகள் வந்து உணவின் மூலமாக வரும் அந்த இருபத்தெட்டு பதிவுகள் வந்து அம்மா கிட்ட இருந்து பதினாலு பதிவுகளும் அப்பா கிட்ட இருந்து பதினாலு பதிவுகளும் ஆக மொத்தம் இருபத்தெட்டு பதிவுகள் உணவின் மூலமாகத்தான் நமக்கு வரும் அப்ப அந்த உணவின் மூலமாக வருகின்ற அந்த பதிவுகள் நம்மள என்ன பண்றது அதுதான் வந்து என்ன பண்றது பிராரத்த சஞ்சித கர்மமானது பிராரத்த கர்மாவாக ஒரு சூழ்நிலையை நம்மள உருவாக்கி அந்த உணவின் மூலமாகவே அந்த உடலுக்குள்ளே அந்த நோயை வந்து வெளியில வந்து எழுச்சி பெற வைக்கும் அந்த எழுச்சி பெறுறது பாருங்க அந்த எழுச்சி பெற ஜீனுக்கு பேர் தான் ஒன்று சஞ்சித கர்மம் அல்லது கர்மம் அப்படின்னு நம்ம வந்து முன்னோர்கள் நம்மளுடைய யோக சாஸ்திரங்கள் அது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா முன்வினை பதிவுகளை சஞ்சித கர்மம்னு சொல்றது நம்ம செய்யறது வந்து பிராரத்த கர்மம்னு சொல்றது விஞ்ஞானம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அழுத்தம் பெற்ற ஜீன்கள் சஞ்சித கர்மாவுக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்கு விஞ்ஞானம் அழுத்தம் பெற்ற ஜீன்கள் அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா அழுத்தம் பெற்ற ஜீன்கள்னா ஒருத்தருக்கு அவங்க ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்துருச்சுன்னா கேன்சர் வந்துச்சுன்னா அப்ப என்ன டாக்டர் சொல்லுவாங்க உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கா பரம்பரையில அதுதான் அழுத்தம் பெற்ற ஜீன்கள் அவங்க வீட்டுல தாத்தாக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கு இருக்காது அவங்க அப்பாவுக்கு வந்து மூணு பசங்க அவங்களுக்கு இருக்காது அவருக்கு ரெண்டு பசங்க இருக்கும் அவங்களுக்கு இருக்காது கடைசியில இன்னொருத்தர் வந்து பிடிக்கும் ஏன் கேட்டீங்கன்னா தனக்கு ஒத்த ஜீன் இந்த ஆறு தலைமுறைகள்ல எங்க வருதோ அது வந்து பிடிக்கும் அதத்தான் சஞ்சித கர்மான்னு சொல்றோம் இன்னைக்கு விஞ்ஞானம் அதுக்கு பேர் வந்து அழுத்தம் பெற்ற ஜீன்கள் அப்படின்னு சொல்றது எழுச்சி பெற்ற ஜீன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிராரத்த கர்மா எழுச்சி பெற்ற ஜீன்கள் என்ன கேட்டீங்கன்னா நேத்து மா கடை நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாரு மாஸ்டர் செக்அப் பண்ணாரு நல்லா இருந்தாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா இன்னைக்குதான் இன்னைக்கு தான் அது எழுச்சி பெறுறது அது என்னைக்கு எழுச்சி பெறும்னு யாருக்குமே தெரியாது பிறப்பும் இறைப்பும் இறைவனின் ரகசியம் அது நமக்கு தெரியும் கிட்ட நமக்கு வந்து இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஜென்மா முக்தி ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம் இதை வந்து இறைவன்கிட்ட உபதேசத்தை கேட்டுட்டு தான் அம்மாவனுடைய வயத்துல கர்ப்பத்துல கேட்டுட்டு மாய உலகத்துல வெளியில வந்தோன்னே நம்ம மறந்து போயிட்டோம் நம்ம அது வெளியில எழுச்சி பெறுது அப்ப எழுச்சி பொழுது அதுக்கு பேர் வந்து பிராரத்த கர்மம் அப்படின்னு சொல்றது அப்போ இந்த உணவின் மூலமாக இருபத்தெட்டு பதிவுகள் நமக்கு வருகிறது இதை வந்து ஆன்மீகத்திலையும் சொல்றாங்க விஞ்ஞானமும் அதை வந்து ஒத்துக்கிறது இன்னைக்கு வந்து பரம்பரையில் அதைதான் சொல்லுவாங்க இந்த உணவின் மூலயமா வருதான் ஒபிசிட்டி நான் ரொம்ப குண்டா இருக்கேன் அப்படின்னா உங்க அப்பா அம்மா அப்பா அப்படி இருப்பாங்க அவரும் குண்டா இருப்பா எங்க பரம்பரையில எல்லாரும் குண்டா அந்த உணவின் மூலமாக வருகின்ற பதிவுகள் நம்முடைய தாயோ தந்தையோ அந்த பதினாலு பதிவுகள் அவர்கள் பிறந்த முதல் இந்த கரு உருவாகின்ற நேரம் வரை அந்த அவர்கள் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டார்களோ அதன் மூலமாக வருகின்ற சத்குணம் ரஜோகுணம் தாமச குணம் மூன்று நமக்கு வந்துடும் உணவு தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அதனுடைய விளைவுகள் எப்படி வேணாலும் அவங்கவுங்களுடைய கர்மவினை கர்ம வினை பதிவுகள் படி இருக்கலாம் அப்ப உணவுன்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த உணவு பத்தி வந்து நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்கிறது உணவு பத்தி உணவு வந்து எப்பவுமே வந்து தரையில உட்காந்துக்கிட்டு தான் வந்து சாப்பிடணும் இந்த உணவு வந்து இப்போ எல்லாருமே வந்து தரையில உட்காந்து வந்து எல்லாருமே வந்து டைனிங் டேபிளுக்கு போயிட்டாங்க இப்ப எல்லாருமே வந்து இந்த டைனிங் டேபிளுக்கு போனதுனால அந்த உணவு வந்து எப்படி சாப்பிடணும் அந்த இது அந்த சிஸ்டம் எல்லாமே வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து மாறிப்போச்சு தரையில உட்காந்துட்டு தான் உணவு சாப்பிடணும் அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் டெப்தா நம்ம போக போறோம் அப்ப அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது பரமாத்மாவிற்காக எனக்கு உள்ளே இருக்கின்ற அந்த பரமாத்மாவிற்காக இந்த உணவை நான் உட்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல எந்த உணவாக இருந்தாலும் குறிப்பா அந்த காலத்தில் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அவிசை அவிஸ் பஞ்சமுத்ரகா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா கேட்டீங்கன்னா அவிஸ் என்றால் அவித்த அரிசி அதாவது வந்து சாதம் அரிசி சாத்தம் அந்த அரிசி சாத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உணவை சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்க முதல்ல உணவை சாப்பிட்ட உடனே கைகளை என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கையில் தண்ணியை ஊற்றிப்பாங்க கைகளை தண்ணியை ஊற்றிக்கிட்டு கொஞ்சூண்டு வாய்கிட்ட எடுத்து போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சத்தத்தோட உரிய தண்ணியை உறிஞ்சிட்டு அந்த இலைய சுத்தி அந்த தண்ணியை தெளிப்பாங்கன்னா முதல் இதான் உணவு பழக்கம் முதல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு திட உணவு உள்ளே போகும் பொழுது அந்த தண்ணியை கொஞ்சம் லைட்டா அப்படி நம்ம உரியும் பொழுது ரெண்டு சொட்டு தண்ணி நம்ம வைத்து அந்த உணவு கோள் வழியா உள்ள போன உடனே அங்க இருக்கிற காத்தெல்லாம் வெளியில தள்ளிடும் ஒண்ணு விக்கல் வராமல் பாதுகாக்கும் அந்த தண்ணி ஒண்ணு அந்த இலையை சுத்தி அதுக்கு பேர் என்ன பண்ணுவாங்க பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலையை சுத்தி அந்த உணவை சுத்தி அந்த டச் பண்ணும் பொழுது ஜீவராசிகள் எதுவும் அந்த தண்ணியை தாண்டி நம்ம சாப்பிட்ற உணவுக்குள்ள நோய் கிருமிகள் எதுவும் அந்த உணவுக்குள்ளே வராது ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கைகளில் அந்த தண்ணியை ஊற்றும் பொழுது கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்ம கைகள்ல வாங்காந்த ஆற்றல் அதிகமாக குவியும் அந்த கைகளில் வான்க ஆற்றல் அதிகமாக குவிஞ்சி அந்த கைகளை தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஒரு நிமிஷம் பிரேயர் பண்ணுவாங்க ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க அந்த முடிச்ச உடனே அந்த தண்ணி அப்படி வேகமாக உரியவாங்க உறிஞ்ச உடனே அந்த பாதையை வந்து கிளியர் பண்ணி விட்டோம் கிளியர் பண்ணி விட்டு அந்த தண்ணி அப்படி சுற்றி விட்ட உடனே உயிரணு கெட்ட உயிரணுக்கள் நோயை கொடுக்கக்கூடிய ஜந்துக்கள் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து நமக்கு வந்து வராது அதுதான் அதனுடைய தாற்பயம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அந்த உணவை என்ன பண்ணுவாங்க ஐந்து முறை எடுத்து வாயில போடுவாங்க ஐந்து முறை அந்த உணவை எடுத்து வாயில போடும் அதான் பேர் ஐந்து முறை எடுத்து உணவு வாயில போடும் பொழுது பல்லுல படக்கூடாது நாக்குல வச்சு நாக்காலையே அப்படியே வந்து மசிச்சு முழுக்குவாங்க அதை முழுங்கிப்பாங்க அப்படியே வந்து அதை வந்து அப்போ முதல் தடவை எடுத்து உள்ள வாய்க்குள்ள போடும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஐந்து ஐந்து தடவையும் சொல்லுவாங்க பிராணானாஸ்வாகா அபானாய் உதானாய் ஸ்வாகா இஸ்வாகா ஒண்ணுன்னா பாருங்க சமானாய் ஸ்வாகா பிராணனே இஸ்வாகா அதாவது வியானனே இஸ்வாகா இந்த அஞ்சு முடிச்சுட்டு ஆறாவது எடுத்து வாயில போடும் பொழுது பிரம்மனே சுவாகா அதாவது பிரம்மமேஸ்வாகா அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச வாயுக்கள் பிராணன் அபானன் சமானன் உதானன் வியாணன் இந்த அஞ்சு தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தொண்ணூத்தாறு தத்துவங்களிலே தச வாயுக்கள் என்று சொல்லக்கூடிய பிராணன் அப்பானன் சமானன் உதானன் வியானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இடகலை பிங்கலை சுழிமுனை சிகுவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்கினி குகு நிலம் நீர் நெருப்பு காற்று வின் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுப்தி இந்த முப்பத்தி ஓரு தத்துவங்கள் தொண்ணூத்தி தத்துவத்தில் தத்துவத்திலே மிக முக்கியம் இந்த முப்பத்தி ஓரு தத்துவம் இதுல பஞ்ச பிராணன் பாருங்க இந்த பிராணன் அப்பானன் சமானன் உதானன் வியானன் இந்த அஞ்சு தான் வந்து நாயகர்கள் ஹீரோ நம்ம உடம்புல ஐவருக்கு நாயகர்கள் நம்ம உடம்புக்குள்ள திருமூலர் ஒரு பாட்டில் ஐவருக்கு நாயகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் அப்பானன் சமானன் உதானன் வியாணன் இந்த அஞ்சு தான் வந்து இந்த உடல் மனம் உயிர் சரியான முறையில் இயக்குறது அப்ப இவங்க அஞ்சு பேருக்கு இந்த உணவு கொடுத்துட்டு வாயில எங்கேயும் படாம சுத்தமா ஆறாவது பிரம்மனே சுவாகா அதாவது எனக்குள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு நான் உணவை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணவை சாப்பிடும் பொழுது அந்த உணவு பிரசாதம் அது அர்த்தம் கோவிலில் எப்படி ஒரு உணவு நம்ம வாங்கி சாப்பிட்றோமோ அதை மாதிரி வீட்டுல இருக்கிற உணவை நம்ம வந்து சாப்பிட வேண்டும் வாழ்க வளமுடன் இப்ப இதனுடைய தொடர் இந்த உணவு நம்ம இன்னும் முடிக்கல நம்ம உணவை இப்ப வந்து இதை என்ன சொல்லி நம்ம உள்ள அனுப்புறோம்னு தான் பார்த்திருக்கோம் அடுத்த வாரம் நம்ம வந்து இந்த உணவு வந்து எப்படி உள்ள போறது இதை வந்து பிராணனை எப்படி இயக்குறது